أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக இன்றைய நவீன சைத்தானாக வீற்றிருக்கின்ற நரேந்திர மோடியிடமிருந்தும் குட்டி குட்டி சைத்தான்களாக இருக்கின்ற அண்ணாமலைகளிடமிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டுச் சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எங்களுடைய தொப்புள் கூடி உறவுகளாக ஒருதாயை வைத்து மக்களாக வந்து அமர்ந்திருக்கின்ற இந்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே எனக்கு முன்பு இங்கே உங்கள் மத்தியிலே ஒரு உணர்ச்சிகரமாக அதே நேரத்தில் இந்த போராட்டத்தை மணிப்பூர் போராட்டத்தை தமிழகத்திலே முதல் முதலில் இழுத்து சென்றவர் என்ற பெருமை ஒருவருக்கு உண்டு என்றால் என் அன்பு சகோதரன் இனிகோவுக்கு தான் உண்டு ஏனென்றால் அவர்தான் ஆர்ப்பாட்டத்தை முதலிலே தமிழகத்திலே நடத்தி காட்டியவர் அப்போது நடத்துகின்ற போது இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை அங்கே பட்டியறிகிறது என்னுடைய அன்பு சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள் எரிக்கப்படுகிறார்கள் புள்ளி விவரம் சொல்லுகின்ற போது கூட கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டார் நேற்று அபிஷியலாக அந்த நாட்டினுடைய முதல்வர் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் 109 தாண்டி இருக்கிறது கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 109 தாண்டி இருக்கிறது அதிலே எல்லோரும் சுட்டி காட்டினார்கள் அதை தொட்டுவிட்டு தான் சென்றார்கள் கற்பழிக்கப்பட்டது இந்த 3 பேர் அல்ல அவர்களோடு மட்டும் முடியல இன்னும் 2 பேர் இப்ப கம்ப்ளைண்ட் நேத்து கம்ப்ளைண்ட் 2 பேர் என்னையும் பாலியல் பண்ணினார்கள் எந்த அளவுக்கு என்றால் போலீஸ் நிலையத்தில் வைத்து போலீஸ் நிலையம்னா என்ன ஆயிடுச்சுன்னா அங்கங்க லாட்ஜ் போட்டா காசு வரும் போல இருக்கு அதனால போலீஸ் ஸ்டேஷனையே வந்து வேற மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது மௌனசாமியார் தான் சொன்னாங்க நரேந்திர மோடிக்கு அப்படிலாம் ஒரு பட்டம் கொடுக்காதீங்க நல்ல மனிதர் ரொம்ப தங்கமான மனுஷன் கட்டின பொட்டாட்டியை நடுரோட்டில் விட்டு வந்தவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் மனுஷனா இருக்க முடியுமா மனிதர்களை என்பது அப்படி கூட சொல்லக்கூடாதுங்க மனித ஜென்மம் நாய் பேய்னு கூட சொல்லக்கூடாது பேய் கூட கோச்சுக்கிறது ஏய் நாங்க கூட இப்படி பண்றது கிடையாதுடா எங்க இனத்துல உள்ளவங்களை நாங்க அழிக்கிறது கிடையாதுடா பேய் இனம்னா நல்ல இனம் அது பேய் பேய் எல்லாம் ஒன்னா கூடிக்கிறோம் நாய் நாய் எல்லாம் ஒன்னா கூடிக்கிறோம் ஏன் சிங்கம் கூட தான் இனத்தை கொல்லாது தான் இனத்தை கொண்டு சாப்பிடாது ஆனால் தன் இனத்தையே கொல்லக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்டவர்கள் 24 வரையிலும் காத்திருக்கணுமான்னு கேட்கிறேன் இன்னைக்கு அப்படியும் கூட தேர்தலை தான் பாக்குறேன் எங்களுக்கு தேர்தல் தேவையில்லையா நாங்க எவனும் எம்பியாவ தேவையில்லை எம்எல்ஏவ தேவையில்லை ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே 2 எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க சட்டசபையில பேசுறதுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்திலே ஏணிகள் ஏற்றி விடுவோம் நீங்க சரியா இல்லைன்னா காலை புடிச்சு இழுத்துருவோம் இழுத்து கீழே போட்டு மிதிப்போம் கவலையே பட மாட்டோம் ஆனால் 24 வரையிலும் பொறுத்திருக்க தேவையில்லை என்னுடைய சகோதர சகோதரிகளே இதோ இந்த பெண்கள் படை வந்திருக்கிறது அடை நாய்களா எங்களிடம் எட்டு பாரடா மணிப்பூரை ஒரு நிமிட நேரத்தில் அமைதியை கொண்டு வந்து காட்டுகிறோம் இன்ஷா அல்லாஹ் அமைதியை கொண்டு வந்து காட்டுவோம் ஏன் எல்லாரும் எங்கள் சகோதரி அது இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ சகோதரராக இருந்தாலும் சரி அங்க முஸ்லிம்கள் இல்லாத மாதிரி எல்லாருமே பேசுறாங்க முஸ்லிம்கள் இருக்கிறாங்க முஸ்லிம் பழங்குடி மக்களும் அங்க இருக்கிறார்கள் நாகான்னு சொல்லிட்டு போனார் இல்லையா நாகாவில் கிட்டத்தட்ட 75% முஸ்லிம் மக்கள் இன்றைக்கும் அங்கே சமாதானத்தை யார் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் முஸ்லிம்கள் 2 இனத்துக்கடையில் நாம ஏண்டா சண்டை போட்டுக்கணும் இவனுங்க அரசால வேண்டும் என்பதற்காக நாம் ரத்தம் சிந்தனுமா நாம் எல்லாம் ஒரே இனமடா வாங்கடா எல்லாரும் பழங்குடிய மக்களடா வாங்கடா
அப்படி சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப புதுசா ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. எப்படிப்பட்ட கதைன்னா அந்த கதையை பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரவிசங்கர் பிரசாத் என்று சொல்லக்கூடிய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், இன்னால் ஒண்ணு இல்லாம இருக்கிறவன், அவன் பேசுறான். நல்லா பேசிருக்க. என்னமா மே மாசம் நடந்தது, இப்ப என்ன? அப்ப மே மாசம் யாரையும் கற்பழிச்சா கேட்க மாட்டீங்களா? ஏண்டா மே மாசம் நான் எதுவுமே பண்ணா கேட்க மாட்டியா? டேய், நாங்க பண்ண மாட்டோம். என்ன, எங்களுக்கு ஹராமு, எங்களுக்கு ஹராம்டா. அந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நாங்கள் பெண்களை பொண்களாக பாதுகாப்போம். எங்கள் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. அதே மாதிரிதான் எங்களுடைய கிறிஸ்துவ இன மக்கள், அவர்களை பாதுகாப்போம். என்ற எங்கள் இன மக்கள், நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தையும் கிறிஸ்துவத்தையும் எங்கோ இருந்து ஓடி வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நாங்கள் ஒன்று அரபு தேச இறக்குமதிகள் அல்ல. என் கிறிஸ்துவ மக்கள் ஒன்றும் அமெரிக்காவுடைய ஏற்ற இறக்குமதிகளோ அல்லது பிரிட்டிஷனுடைய இறக்குமதிகளோ அல்ல. இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இது எங்களுடைய மண். இந்த மண்ணில் நாங்கள் ஒழுங்காக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மூதாதைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இனிக்கவனுடைய பாட்டனார் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கணும். என்னமோ தெரியல, எக்கு தப்பா போயிட்டார் நினைக்கிறேன். அதனால வந்து கிறிஸ்துவ போயிட்டார். அது ரெண்டு வெவ்வேறானது அல்ல, இரண்டு மூன்றோடு ஒன்று இணைந்தது தானே. நாங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட், நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்க, நாங்க ஈசாமோ, எங்களுடைய நபிகள் என்று சொல்வோம். ரெண்டு வெவ்வேறானது அல்ல, இரண்டும் ஒன்று, ஒரே படகு. அதனால நமக்குள்ள சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும், அதை கலந்து அறியலாம் பாருங்கள். ஆனா இங்க அடுத்த ஒரு விஷயம், மூன்று இனம் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். ஒன்றை பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்துவ மக்கள், முஸ்லிம் மக்கள், அங்கு இருக்கின்ற பழங்குடி மக்கள். பழங்குடி மக்கள்ல எல்லா பழங்குடி மக்களும் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், எல்லோரும் இணைந்து விட்டோம் என்றால் எங்க வந்து நம்ம மோடி சாப்னால வித்தை காட்ட முடியும்? யோசனை செய்து பாருங்க. ஒட்டு மொத்தமாக எழும்பி நின்றோம் என்றால், புரட்சிகரமாக மக்களாக மாறினோம் என்றால், மனித புரட்சியாக மாறியது என்றால், இந்த மணிப்பூர்ல நடக்கிறது கலவரம் என்று சொல்கிறார்கள், இல்லை, அங்கே நடப்பது புரட்சி. இன்னும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், முதலில் அடி வாங்கியவர்கள் குகி இல்லை என்று சொல்லல, ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சான் பாரு, திருப்பி அடிக்க ஆரம்பிச்சான் பாரு, அதுல குகின இளைஞர்களும் இருக்கிறார்கள். இளைஞர்கள் கீழே இறங்கினா, நீ தேவாலயத்தை, தேவாலயங்கள் எரிக்கப்படுகிறது, வீடுகள் எரிக்கப்படுகிறது, பொருளாதாரம் சிதைக்கப்படுகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது. இதேதான் குஜராத்தில் பண்ணா. முனியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் அல்லவா, ஏற்கனவே எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. கௌசர் மறந்து விட்டீர்களா? நிறைமாத கர்ப்பிணி. இவனுக்கு வந்து நிறைமாதமா இல்லையான்னு கூட, தாயான்னு கூட பார்க்க தெரியாது. ஆனா பாரத மாதா கே ஜோ, என்னடா ஜே இங்கடா இருக்கு மாதா, பாரத மாதா கோச்சிக்கிறா. அது ஏற்கனவே கோச்சிட்டு போயிடுச்சு. அதான் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு என்ன விட்டுடுங்கடா பாவிகளா, என்ன ஏன் சேலையும் பிடிச்சி உறிஞ்சிருவீங்க, ஏன் சேலையும் உறிஞ்சிருவீங்கடா. இப்ப ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க, அப்படியே பாரத மாதாவை பிச்சு எடுக்கிற மாதிரி. ஓ, பின்னாடியே கூட்டு வராங்களா? பாரத மாதா அழுதுகிட்டே வருது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இங்கே நடப்பதில், அந்த மக்கள் செய்கின்ற புரட்சியில, கேட்டார் இல்லையா, AK-47 எங்க இருந்து வந்துச்சு, குண்டு எங்க இருந்து வந்துச்சு, 3000 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, 400,000 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த தோட்டாக்களா எங்கடா இருந்து வந்துச்சு? இப்ப புது கதை சொல்றானுங்க. என்னவா, இந்த குகி இருக்காங்கல்ல, குகி இங்க உள்ளவங்க கிடையாதான், எங்கடா இருக்கிறவங்க, அவங்க மியான்மர்ல இருந்தாங்க, மியான்மர்ல இருந்து எப்படி இங்க வந்தாங்க, அவங்க முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க மியான்மர்ல இருந்து கூட்டு வந்தாங்க, அவனுங்க வந்து இந்த மலை மேல எல்லாம் ஏத்தி உட்கார வச்சுட்டாங்க, உட்கார வச்சுட்டு அவங்களை எல்லாத்தையும் கிறித்தவர்களா மாத்திட்டாங்க. பாருங்களேன், கற்பனை கேட்டாததை பேசுவதே இவனுடைய வேலை. ஏற்கனவே திப்பு சுல்தான் இல்லைன்னு, திப்பு சுல்தான் வாழ்ந்து மறைந்த ஒரு இனம், ஒரு மனிதன், ஒரு அற்புதமான ஒரு ஒரு பேராற்றல் மிக்க ஒரு அரசன். தான் எல்லாத்தையும் இழந்தான், சொத்தை இழந்தா, சுகத்தை இழந்தான், தான் பிள்ளைகளை இழந்தான். இந்த இப்ப கூட போயிட்டு வந்தாரு தம்பி முனியர் அவர்கள், சிப்பாய் புரட்சி என்று வேலூர் புரட்சிக்கு சென்று விட்டு வந்தார்.
வேலூர் புரட்சியை செய்தவர்கள் யார்? திப்பு சுல்தானுடைய மகன்கள் 11 பேர். 11 பேரும் வீராங்கியினால் கிழிக்கப்பட்டார்கள், சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். மறுக்க முடியுமா, மறக்க முடியுமா? அதையெல்லாம் நொல்லேங்கிறான் இல்லை இல்லையா? எங்கடா பூட்ஸ்கால பிரிட்டிஷ் உடைய பூட்ஸ்கால நக்கினவன் தான் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவை பத்தி பேசுறான். கேட் வே ஆஃப் இந்தியா போய் பாருங்கடா, அங்க அந்த கேட்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கின்ற 70% பேர் முஸ்லிம்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படியா தூக்கலான்னு பார்க்கலாம். தூக்கலான்னு பார்க்கறதுக்கு தான் இப்ப நேதாஜியை கொண்டு வந்து அங்க சிலையா வச்சுட்டு இருக்கான். எல்லாம் திட்டமிட்டு கரெக்டா போயிட்டு இருக்காங்க. நீ ஓடுற ராஜா, நீ ஓடு, நீ ஓடுன வம்பா போயிடும். டே பார்த்து போ சொல்லிட்டேன், ஓடாதே. சரி, அதான் பாவம், அடுத்து ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, அதற்காக போக வேண்டிய அளவில் இருக்கிறாரு. ரொம்ப எதற்கு அழைத்தாலும் சரி உடனடியாக வந்து நிற்கக்கூடியவர், குரல் கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் அவர் நல்லிணக்க பேரவைன்னே வச்சிருக்க. கிறிஸ்துவ நல்லிணக்க பேரவை தான் அவருடைய கட்சிக்கு பேர். ஆனா எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திருச்சி கிழக்குல இருந்து. நிறைய இதை பற்றி பேசலாம், ஆனால் நாம் சொல்ல வருவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க, நெடுநேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், திட்டமாக மனதிலே பதிவு செய்யுங்கள். ஒவ்வொரு வத்து தொழுகையிலையும் கேளுங்க, ஒவ்வொரு வத்தில் தொழுகையிலையும் கேளுங்க. நம்மள்கிட்ட ஆயுதம் இல்ல, நம்மள்கிட்ட ஆயுதம் இல்ல, படை இல்ல, பலம் இல்ல, எதுவும் இல்ல. ஆனால் மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது. என்ன ஆயுதம்? பிரார்த்தனை. துவா செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த அநியாயக்காரர்களை நீ பார்த்துக்கொள் அல்லாஹ். நீ பிடித்தால் அந்த பிணைகளை இவர்கள் தப்பக்கூடாது அல்லாஹ், அழிந்து விட வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ்ட கேளுங்க, அழிக்கப்பட வேண்டிய சக்திகள் இவர்கள். இன்ஷாஅல்லாஹ் 24க்கு முன்பே சிலது நடந்தே தீரும், அல்லாஹ் நடத்தி காட்டுவான் என்று சொல்லிக்கொண்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா உள்ள நுழையிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிபை சகோதரர்கள் வந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அல்ல, ஆனால் அங்க என்ன பிரச்சனை? எண்ணெயை ஏவி விடப்படுது. எண்ணெயே என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய புலனாய்வு மையத்தை ஏவி விடுதான் நம்மளுடைய முபாரக், அதாவது எஸ்டிபியினுடைய மாநில தலைவர் முபாரக் விட்ட சோதனை. மேலப்பாளையத்தில் சோதனை நடத்துகிறான். சோதனை நடத்தக்கூடாது என்று ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு திரண்டு நின்றார். அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாமும் சொல்கிறோம், என்னையே என்னையேங்கிற அந்த என்னையே என்னடா நீ என்று கேட்கின்ற நேரம் வரும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் ஒரு விதி இருக்கிறதா? விதி இருக்குது. அதிகார வர்க்கங்கள் யாமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆட்சி மாறும், காட்சிகள் மாறும், நீங்களும் மாற்றப்படுவீர்கள், இல்லாமலாக்கப்படுவீர்கள். யாவத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எங்கோ இருந்து வந்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நாம் இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போரிட்டவர்கள், சகலத்தையும் இருந்தவர்கள். இந்த நாடு நம்முடைய நாடு. இந்த நாட்டுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய நாம இருந்து கொண்டிருக்கிறோம். மற்றும் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது, மற்றும் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. இந்த கல்வர்களிடமிருந்து, இந்த அநியாயக்காரர்களிடமிருந்து, அக்கிரமக்காரர்களிடமிருந்து மீண்டும் விடுதலை பெறுவோம். நாட்டை மீண்டும் சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்திய தேசியமத்தினுடைய வட சென்னை செயலாளர் நகர் அப்துல் ஹமீத்.